ஹாய், ஐம் டாக்டர் பிரியா. டுடே வி ஆர் கோயிங் டு டாக் அபவுட் மலேரியா. நம்ம எல்லாருக்குமே தெரியும் மலேரியா வந்து கொசுக்கள் மூலமாக பரவுது அப்படிங்கிறது. மலேரியா 4 types ஆஃப் பேரசைட்ஸ் இருக்குது. கொசுக்கள் நம்மளை கடிக்கும் போது அது நம்ம ரத்தத்தில் பரவி முதல்ல நம்ம ஈரலில் பாதிக்கும், மெயினாக லிவர் அண்ட் ஸ்பெயின். இதனால் வர சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பசியின்மை, தூக்கமின்மை, தசை வலி, அதுக்கப்புறமா ஜுரம். ஜுரம் வந்து 102 to 106 டிகிரி வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். குளிருடன் கூடிய ஜுரமும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நமக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த மலேரியாவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்னா, ரத்த டெஸ்ட் மூலமாக, பெரிஃபரல் பிளட் ஸ்மியர்னு ஒன்று இருக்குது, QBC டெஸ்ட், கான்ஹர்தன் மூலமாக நாம் இதை கண்டுபிடிக்கலாம். மலேரியாவுக்கு எஃபெக்டிவாக ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ் நாம் வந்து இப்போ கொடுக்குறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நாம் ப்ரிவெண்ட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம மாத்திரைகள்லேருந்து வெளிய வரலாம். ஸோ பெட்டர் வந்து நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கும் சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நாம் ஸ்டெப்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நாம் வந்து மலேரியான்னு இல்லை எந்த ஒரு வியாதியும் இல்லாமல் இருக்கிறோம். மலேரியா வந்து கெட்ட தண்ணியிலேருந்து வர்ற கொசுக்கள் மூலமாக வர்றது தான். அதனால் சுற்றுச்சூழல், வீட்டை சுற்றி இருக்கிற எல்லாமே க்ளீன் ஆகும். விண்டோஸில் நெட்ஸ் வைக்கிறது, அப்புறம் வீட்டில் ரெஃபலன்ஸ் வைக்கிறது, வேப்பரைசர்ஸ் வைக்கிறது, இதன் மூலமாகவும் நாம் வந்து கொசுக்கள் வராமல் பாதுகாத்து வீட்டில் வந்து மலேரியா யாருக்குமே பாதிக்கப்படாமல் நாம் பார்த்துக்கலாம். இந்தியாவில் வந்து 2030 மலேரியா இல்லாத ஒரு நாடாக நாங்கள் உருவாகணும்னு எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துட்டுருக்குறாங்க. ஸோ நாம் ஒரு ஒருத்தரும் என் சுற்றுச்சூழல் சுகாதாரமாக நாம் எல்லாரும் ஒத்துழைப்போடு இருந்தால் மலேரியாவை நாம் தவிர்க்க முடியும். தேங்க்யூ.